கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை பார்ப்போம். அது ஒன்று ராஜாக்கள் 18:46 வாசிப்போம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் மட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். நம்ப முடியாத நிலைமையிலும் ஜெயித்து தருவன். அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் எங்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். எலியாவை தீர்க்கதரிசியை பார்த்து பார்க்க போகிறோம். நம்மளை போல பாடு உள்ள மனுஷனாக இருந்தார் இவர். இஸ்ரவேல் தேசத்திலே தெய்வமாய் நிரூபிக்கும்படியாக 850 விக்கிர தீர்க்கதரிசியின் மூலமாக வானத்திலிருந்து அக்னி வரும்படியாக இவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வத்தை கொண்டு பின்பற்றி கடந்து போனார்கள். இந்த தேசத்திலே பஞ்சம் வரும்படியாக அவர் வானத்தை நோக்கி எலியா ஜெபித்தார். நம்மள் போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் கருத்தாய் ஜெபித்தார். 3 வருடம் அந்த தேசத்திலே மழை வரல. மீண்டும் எலியா தீர்க்கதரிசி 3 ஆண்டுகளுக்கு ஜெபித்தால் மழை பெய்து அந்த பூமி ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. இது என்னதுங்களா, அந்த தேசத்துக்கு ஒரே ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வமாக்கும்படியாக ஒரு வைராக்கியமாக இருந்த நம்மளை போட பாடுள்ள மனுஷனை எலியாவை பார்க்க போகிறோம். தேசத்துக்கு ஒரு மனிதன். ஆகாப் ராஜாவிடம் ரதங்கள் குதிரையிருந்தன, ஆனால் எலியாவிட்டையோ கால் மட்டும்தான், நடைபாதை தான் அவர் செய்து கொண்டு வந்தார். இவருக்கு அந்த தேசமே அந்த ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு ராஜாவுக்கு தனி மனிதனாக, இந்த ஜனங்கள் தேவனை காணும்படியாக ஒரு தனி மனிதனாக யுத்தம் செய்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வைக்க வைராக்கியமாக இருந்தார். இவர் கூட யாரும் இல்லை, தேவனை தவிர்த்து எந்த மனுஷனும் இல்லை. ஆனால் ஆகாப் ராஜாவுக்கு அநேக குதிரைப்படைகள், அநேக படை இருந்துச்சு, ஆனால் இவருக்கு ஒன்றுமே இல்லை. என்ன செய்தார் தனி மனிதன்? தேவன் முற்றதான் எளிய கூட இருந்தார். ஆகாப்புடைய ரதத்துக்கு முன்பாக அந்த குதிரை ஓடுறதுக்கு முன்பாக இவர் ஓடி போய் நின்றார். அந்த பெலத்தை தேவன் கொடுத்தார் எலியாவுக்கு. அவர் ஒரே ஒரு காரியம், இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் ஜெயித்தார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18:45-46 வாசிங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அந்த குதிரை ரதங்களுக்கு முன்பாக தனி மனிதனாக ஓடி போய் நின்றார் எலியா. ஒரு தனி மனிதன், உங்களை போல பாடுள்ள மனுஷன் இஸ்ரவேல தெய்வமாக்க கொண்டுபடியாக 850 தீக்கிரச விக்கிரத்துக்கு ஆராதனைக்கு முன்பாக இஸ்ரவேல ஜன மெய்யான தேவன் என்று சொல்லக்கூடிய கிருபை. ஒரு தனி மனிதன் அந்த ராஜாவை எதிர்த்து நின்றார். அந்த தேசமே அவருக்கு விரோதமாக நினைச்சு, ஆனால் அந்த ரதங்களுக்கு முன்பாக எலியா ஓடி போய் நின்றார். அந்த ராணி இஸ்ரவேல் ராணி அவளை கொல்ல துணிக்கிறாங்க. ஒரு மனிதன் தேவனுக்காக வைராக்கியமாக நின்று கர்த்தர் 3 வருடம் மழை வராதபடி நின்னபோது, அந்த தேசத்திலே பஞ்சம் வரும்போது திரும்பியும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தன் தேவனை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டார். மீண்டும் எலியா ஜெபிக்கிறார். ஆசீர்வாதத்தை மழை தேவன் பெருகி பண்ணுகிறார். ஒரு மனுஷன் நம்ப முடியாத நிலைமையிலும் ஜெயித்து தருவார். யோசிச்சு பாருங்க, எலியாவின் தேவன் நம் தேவன் நிச்சயமாகவே ஒரு தனி மனிதனாக அந்த தேசத்துக்கு எல்லாம் விரோதமாக நின்னும் போது இஸ்ரவேல் தேவனுக்காக தனி மனிதனான என்று அவர் ஜெயித்தாரே. அந்த ராஜாவோடு ஓடும் அது ரகங்களுக்கு முன்பாக ஓடி போய் நின்றால் கத்தர் பெலத்த சத்துவத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி கொண்டிருக்கீங்களா? நம்ப முடியாத நிலைமையிலும் ஜெயித்து தருவார்.
நிச்சயமாக விசுவாசிகளுக்கு எல்லாமே கூடும். நிச்சயமாக அதை பார்த்துக்கொண்ட கர்த்தருடைய தேவச்சனமே, இன்றைக்கு தேவன் சொல்கிறார், நம்ப முடியாத நிலைமையிலும் ஜெயத்தை திறந்து உன்னை வைத்து வைப்பார். கண்டு போட்டு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு பார்த்தோம் எலியா என்ற தீர்க்கதரிசி தனி மனிதனாக நம்மளை போட பாடு உள்ள மனுஷனாக இருந்தாலும் தேவன் இஸ்ரவேல் தெய்வத்துக்காக தனி மனிதனாக இருந்து அந்த ஆகாப்பு ராஜாவை எதிர்த்து நின்று ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஆண்டவரே பாகால் தெய்வம் வணங்கி போயிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்படும் போது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாக்கும்படியாக ஜெபித்தார். 3 ஆண்டுகள் பஞ்சமாயிற்று. மீண்டும் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது மீண்டும் அந்த மலையை வர்க்கி செய்தார். நம்ப முடியாத காரியங்களே கர்த்தர் எலியா செய்த தேவன் நம்பளையும் எலியாவின் தேவன் நம்பு தேவன் சொல்லும்படியாக இதை பார்த்து கொண்டு கர்த்தர் தேவன் ஜனமே, நம்ப முடியாத காரியங்களை நினைப்பதற்கு வேண்டிக் கொடுக்கும் அதிகமாக செய்த கர்த்தர் உங்களோடு கூட இந்த கர்த்தர்கள் வாய்க்க செய்வார். தேவநாமே பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆசிரியர் காணும் ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.